லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரண் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசன் நடிக்கும் இந்தியன் 2 திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக எதன் காரணமாக தோல்வி அடைந்தது என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று அந்த கட்சியோட பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த சூழலில் கடந்த திங்கட்கிழமை அன்று 6 அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருப்பதாக தகவல் கேட்டிருக்கிறது. காரணம், தொடர்ச்சியாக தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறோம், இப்படியே போனால் அதிமுக என்று ஒரு கட்சி இல்லாமல் போய்விடுமோ என்கிற பயம் வந்துவிட்டது என்பதுதான் இந்த சந்திப்பு உணர்த்தும் ஒரு பாடமாக இருக்கிறது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்தடுத்து தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம், எல்லோரையும் ஒரே புள்ளியில் இணைக்க வேண்டும். குறிப்பாக சொல்லும்போது ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன், இவர்களையெல்லாம் கட்சிக்குள் கொண்டு வந்தால் இந்த கட்சி பலப்படும் என்று அந்த 6 அமைச்சர்களும் சொன்னதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், 6 அமைச்சர்கள் முக்கியமானவர் வந்து செங்கோட்டையன். இதுவரை அதிகப்படியான தேர்தல்களில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர்களில் அதிமுகவில் அதிக ஆண்டுகள் அப்படின்னா அந்த புகழ் செங்கோட்டையனுக்கு மட்டுமே உண்டு. அப்படியே அடுத்தடுத்து தொடர்ச்சியான வெற்றிகளை குவித்தவர் செங்கோட்டையன். கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர், முன்னாள் அமைச்சர், அப்படி நிறைய பெருமைகள் அவருக்கு இருக்கிறது. மக்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்கு இருக்கிறது. அவரோட பகுதியில் அவரை மீறி யாருமே வெற்றியடைய முடியாது என்கிற அளவுக்கு அவர் மிகப்பெரிய அளவுக்கு செல்வாக்கை பெற்று வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட செங்கோட்டையன், முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, இவங்க எல்லாமே முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம், கேபி அன்பழகன், இவர்களும் அமைச்சர்கள் தான். இந்த 6 அமைச்சர்களுமே போயிட்டு நேரில் பேசியிருக்காங்க. இதில் எல்லாருக்குமே தெரியும், சி வி சண்முகம் சசிகலாவை மிக கடுமையாக எதிர்த்து பேசியவர். அப்படி இருந்தும் கூட அவருமே கூட கட்சிக்குள் அவர்களை எல்லாம் கொண்டு வர வேண்டும்னு சொல்கிறாருனா, கட்சிக்குள் அவங்க வந்த பிறகு என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கும்னு இவங்களும் உணர்ந்திருக்காங்க. ஆனாலும் கூட கட்சியின் கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம், கட்சி பலப்படுவது ரொம்ப முக்கியம் அப்படின்னு இந்த 6 அமைச்சர்களும் நினைத்திருக்கிறார்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சது இல்லையா, அந்த தேர்தல் முடிவுகள் வரும்போது என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, பெரிய அளவுக்கான வெற்றி கிடைக்காதுன்றது தொண்டர்களுக்கே தெரிந்த மாதிரியே தகவல் சொல்லப்படுகிறது. பெரிய அளவுக்கு சோர்வு கீழே இருக்கிற மக்களுக்கு இருந்திருக்கு, தொண்டர்களுக்கு இருந்திருக்கு. மிகப்பெரிய கூட்டணியை அமைப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார், அந்த கூட்டணி பலப்படவில்லை, அதன் காரணமாக இவ்வளோ பெரிய ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. இப்போ அடுத்தடுத்த நாடுகளிலும் இதுவே தொடரும் பட்சத்தில் 2026 ஆண்டு தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்திக்கும். இது வந்து திமுக மிகப்பெரிய அளவுக்கு பலமாக மாறிவிடும், மீண்டும் அவர்கள் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கிவிடும் அப்படின்னு சொல்லி கட்சியில் இருக்கிற இந்த அமைச்சர்கள் நினைக்கிறாங்க. இதில் குறிப்பாக இந்த 6 அமைச்சர்களும் சந்தித்து பேசி முடித்து விட்ட பிறகு நிறைய அமைச்சர்கள் இவர்கள் தொடர்பு கொண்டு பேசினாங்களா, நீங்கள் போய் பேசுனீங்களாமே, சொல்லியிருந்தால் நாங்களும் கூட வந்திருப்போம் அப்படின்னு மற்ற மூத்த அமைச்சர்களும் இவர்களோடு பேசியதாக ஒரு தகவலும் கிட்டியிருக்கிறது. அப்படின்னா என்னென்னா, நிறைய பேர் வந்து இதே முடிவில் தான் இருக்காங்க, எல்லாரையும் ஒரே புள்ளியில் இணைக்கணும், கட்சியை பலப்படுத்த வேண்டும், தொண்டர்கள் மத்தியில் இருக்கிற அந்த சோர்வை நீக்க வேண்டும் அப்படிங்கிறதுல எல்லாருமே முனைப்போடு இருக்கிறார்கள். இதில் 6 அமைச்சர்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த குரலை முன்னெடுத்திருக்கிறார்கள். இது காலம் இப்படியே தொடர்ந்து போனால் அடுத்தடுத்து இந்த சிக்கல் பெரிய அளவுக்கு உருவெடுக்கும். அப்படின்னாக்கா இன்னும் கூட நிறைய பேர் குரல் எழுப்புவதற்கு இந்த 6 பேருடைய எண்ணிக்கை 10 பேராக, 15 பேராக, 20 பேராக, 30 பேராக உயர்ந்து கொண்டே போகும் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு பக்கம். பல சமயங்களில் சசிகலா சொல்கிறாங்க, நான் வந்து கட்சியை வந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கேன், 90 விழுக்காடு இணைத்தாகிவிட்டது அப்படின்லாம் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சனம் செய்கிறார். ஓ பன்னீர்செல்வம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வந்து சுயநலவாதி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்கிறார். பதிலுக்கு இவர் என்ன சொல்கிறார், எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய துரோகி அப்படின்னு சொல்கிறாரு. சசிகலாவை குறித்து சொல்லும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, ஒரு கட்டத்தில் அதிமுக பிளவுபட்ட போது, அதாவது ஜெயலலிதா அணி ஜானகி அணியாக இருந்தபொழுது, ஜானகி அம்மா எவ்வளோ பெருந்தன்மையோடு ஒரு முடிவை எடுத்தாரோ அந்த முடிவை சசிகலா எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி சில தினங்களுக்கு முன்பு சொல்கிறார். தேர்தலில் நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டோம், எவ்வளோ பெரிய சவால்களை எல்லாம் சந்தித்த பிறகு நமக்கு பெரும்பான்மையான வாக்குகள் கிடைத்திருக்கிறது என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அப்படி ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டாருன்னு சொல்லும்போது எல்லாரையும் ஒரே புள்ளியில் இணைக்க போகிறாரோ அப்படின்னு தொண்டர்கள் நினைக்கும் பொழுது சசிகலாவுக்கு ஓ பன்னீர்செல்வத்துக்கு எதிரான ஒரு கருத்தை முன்வைக்கிறார் அப்படின்போது மீண்டும் அவருடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார். யாருமே சேர்க்க மாட்டேன், நான் தான் கட்சியோட தலைமை, எனக்கு கீழே தான் செயல்படணும், இப்படி தான் இந்த கட்சி இருக்க போகுது அப்படின்றத சொல்லாமல் சொல்லிவிட்டார் அப்படின்ற ஒரு நிலை வரும்பொழுது தான் மற்ற அமைச்சர்கள் விழித்துக் கொள்கிறார்கள். இப்படியே போனால் கட்சி காணாமல் போய்விடும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதிமுக முக்கியமான கட்சி, பல ஆண்டுகள் ஆண்ட கட்சி. அப்படிப்பட்ட கட்சி இப்போது வைத்திருக்கின்ற வாக்கு விழுக்காடு அப்படின்னா 21 முதல் 22 விழுக்காடு மட்டும்தான். இந்த 22 விழுக்காடு அப்படின்றது ஆட்சியை பிடிப்பதற்கு போதுமானதா என்பது மிகப்பெரிய அளவுக்கு கேள்விக்குறி. அதனால் அப்படி ஒரு நிலையை உருவாக்கிவிடக்கூடாது என்பதில் மற்ற முக்கிய நிர்வாகிகள் கவனமாக இருக்கிறார்கள்.
இதில் இன்னும் கூட முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது இருக்கு. ஒன்றாக இணைய வேண்டும் என்பதில் யாரெல்லாம் உறுதியோடு இருக்கிறாங்க அப்படின்றதும் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படின்னாக்கா ஓ பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறாரு, கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்னா எதையும் இழப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். சசிகலா என்ன சொல்கிறாங்க, எல்லாரையும் ஒன்றா இணைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நிலைப்பாடு அப்படின்னாக்கா, அதாவது கட்சி ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். இன்னொன்று, இப்போதைக்கு அதிமுக சட்டப்பூர்வமாக எடப்பாடி பழனிசாமி வசம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் ஏன் இதை வந்து பொறுப்பை வந்து விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும், 2021 கட்சியோட ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வம் இருக்கும் பொழுது முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் ஆதரிக்க வேண்டும்னு அமைச்சர்கள்லாம் போய் அவர்கிட்ட பேசுகிறாங்க. 2 நாள் அந்த பேச்சுவார்த்தை நடந்தது. அதன் காரணமாக ஓ பன்னீர்செல்வம் அந்த இடத்தை விட்டு கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருந்தார். இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தது. அதாவது ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போக வேண்டும் அப்படிங்கிற இடத்துல தான். அப்போது அந்த மாதிரி ஒரு சூழலை இப்போவும் எடப்பாடி பழனிசாமி யோசிக்க வேண்டும். இப்போ இவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டாக்கா நமக்கான இடம் என்னவாக இருக்கும்? இப்போ இவர்களையெல்லாம் உள்ளே அழைத்து வந்து விட்டால் நம்முடைய நிலை என்னவாகும், நமக்கு என்ன இடம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் எல்லோருக்கும் தேவையானவற்றை கேட்டுத்தான் போராடித்தான் பெற வேண்டும் என்கிற நிலையும் அதிமுகவில் இப்போது இருக்கிறது. ஒருவேளை அவங்களாம் உள்ளே வந்தாங்கன்னா ஆட்சியை நீங்கள் வச்சுங்க, கட்சியை என் கையில் விடுங்க, அல்லது கட்சியை நீங்கள் வச்சுக்கோங்க, ஆட்சியை என் கையில் விடுங்க அப்படின்றதுக்கான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் உட்காந்து பேசி தான் சரி செய்ய முடியும். என் பிடியில் நான் உறுதியாக இருப்பிறேன் அப்படின்னாக்கா எல்லாரும் ஒரே புள்ளியில் இணைவது சிரமமாக போய்விடும். இப்போது எழுந்திருக்கிற இந்த குரலுடைய எண்ணிக்கை இன்னும் கூடிக்கொண்டே போகும் ஒரு பக்கம் சொல்லப்படுது. ஏற்கனவே வந்து எந்த கட்சியில் பிளவு இல்லை, எந்த கட்சியில் வந்து சலசலப்பு இல்லை அப்படின்ற கேள்வி வரும்போது காங்கிரஸை வந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கூடா நட்பு என்று சொல்லியிருந்தார். ஆனால் அறிவாலயத்தில் அவர் சொன்ன அதே இடத்தில் காங்கிரஸோடு பலமான கூட்டணியை அமைத்து கொண்டிருக்கிற திமுக இன்று அவர்களோடு நட்பு பாராட்டி கொண்டு இருக்கிறது. ஆக கட்சி அதுக்குள்ளே இருக்கிற சலசலப்பு, கூட்டணிக்குள்ளே இருக்கிற சலசலப்பு இதெல்லாம் எப்பவுமே இருந்து கொண்டு இருக்கும். ஆனால் எங்கே அது தீவிரப்படுத்தப்படுகிறதோ, எங்கே வந்து ரொம்ப சலசலப்பு இருக்குது, மிகப்பெரிய சிக்கலை எதிர்கொள்ளப் போகிறோமோ அந்த சூழலில் அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லா மனம் ஆச்சரியங்களையும் கடந்து விட்டு அமைதியாக அமர்ந்து பேசும் பொழுது அது சுமூகமான ஒரு தீர்வு கிடைக்கும். அப்படி ஒரு தீர்வு கிடைக்கும் பொழுது தான் குறிப்பாக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வீரியம் எழும், மீண்டும் இந்த கட்சி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, பலமாக இருக்கிறது அப்படின்ற நம்பிக்கை வேர் அவர்கள் மத்தியில் துளிர்விட ஆரம்பிக்கும். அப்போதான் இது மீண்டும் பழைய அதிமுகவாக உருவெடுக்கும் அப்படின்னு முக்கிய மூத்த நிர்வாகிகள் கருதுகிறார்கள். இதில் நிறைய விஷயம் நம்ம வந்து அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அப்படின்னா, மிகப்பெரிய அளவுக்கு போராட்டத்தை கடந்து இந்த ஒரு பதவியை பிடிச்சிட்டோம், ஒரு பொறுப்புக்கு வந்துட்டோம், மீண்டும் சசிகலா உள்ளே வந்தால் அவர்களால் முதலமைச்சராக ஆக்கப்பட்ட நான் மீண்டும் அவர் உள்ளே வரும்பொழுது என்னுடைய நிலை என்னவாக இருக்கும்? பல சமயங்களில் வந்து விமர்சனம் செய்து பேசியிருக்கிறமே அப்படின்னு, ஏன் சிவி சண்முகம் சசிகலாவை பற்றி அவ்வளவு பேசியிருக்கிறார், ஆனால் அவங்க வீட்டில் போயிட்டு அம்மா சின்னம்மா என்று பேசியவரும் கூட, ஆனால் அவரும் கூட இந்த கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று எண்ணுகிறார் என்றால் அவருக்கு தெரியும் என்ன சிக்கல் வரணும். ஆனால் அதெல்லாம் பார்த்துக்கலாம், பரவாயில்ல, சரி செய்து கொள்ளலாம் என்கிற முடிவுக்கு அவரும் வந்துவிட்டார். இப்படி எல்லாரையும் ஒரே புள்ளியில் இணைப்பதற்கான அந்த முடிவை எடுக்க வேண்டிய சூழலில் இப்போது இருப்பது எடப்பாடி பழனிசாமி தான். மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சூழலில் சரியான முடிவை எடுத்து இன்னும் குறைகாலம் தான் இருக்குது 2026 தேர்தலை சந்திப்பதற்கு. அதற்குள்ளாக ஒரு மன மாற்றம் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு வர வேண்டும். அப்படி ஒரு மாற்றம் வந்து எல்லோரையும் அரவணைத்து கொண்டால் இந்த கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும், இல்லை என்றால் மிகப்பெரிய சிரமம் என்று சொல்கிறார்கள் மூத்த பத்திரிகையாளர்கள். முடிவை எடுக்க வேண்டிய பொறுப்பு எடப்பாடி பழனிசாமியிடம்தான் இருக்கிறது என்பதையும் அவர்கிட்ட விட்டுட்டாங்க. பார்க்கலாம் அவர் என்ன முடிவு எடுக்கிறார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசன் நடிக்கும் இந்தியன் 2 திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.